4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர் சதீஷிடம் தாம்பரத்திலிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நடைபெற்று முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதற்காக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் வழியாக சுமார் 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக பணத்தை வந்து பறிமுதல் செய்த சிபிசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட நயினா நாகேந்திரன் நாட்கள் தான் 3,98,96,500 ரூபாய் கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. அது தொடர்பாக அந்த ஊழியர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டு பின்னர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்கள். அதாவது அந்த 3 பேரும் யாரென்றால் இந்த அவர் ஊழியர்கள் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரும் தான் அந்த அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கில் தான் ஏற்கனவே நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி நயினா நாகேந்திரன், அதே போல தமிழ்நாடு அமைப்புச் செயலர் கேஷவ விநாயகம், நயினா நாகேந்திரன் மற்றும் எஸ் ஆர் சேகர் உள்ளிட்ட 3 பேருக்கு மீது அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதே போல ஹோட்டல் ஊழியர்கள் 3 பேருக்கும் அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதுல இன்றைக்கு வந்து கேசவ விநாயகத்திற்கு வந்து சம்மனுக்கு ரத்து செய்ய முடியாத வழக்கை ரத்து செய்ய முடியாத உயர்நீதிமன்றம் தெரிவித்ததன் அடிப்படையில் இன்று கேசவ விநாயகம் ஆஜராகி அந்த சிபிசிடி முன்பு ஆஜராகி பதிலளித்து வருகிறார். இந்த நிலையில தான் இன்றைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு அந்த ஹோட்டல் ஊழியர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதுல வந்து தங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டது வந்து உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, எனவே சம்மனை ரத்து செய்ய வேண்டும், வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் உதயகுமார் வந்து உரிய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் மனதால் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டால் விசாரணை பாதிக்கப்படும் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அந்த சம்மனுக்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். அவர்கள் வழக்கு விசாரணைக்கு அந்த ஆஜராக வேண்டும், சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல அந்த வழக்கையும் ரத்து செய்ய முடியாது என்று மறுத்து அந்த 3 பேருடைய மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.